இரண்டாம் வகுப்பு தமிழ் பாடம் படிக்கலாம். போன வகுப்புல என்ன படிச்சோம்? கத்தரிக்காய் காம்பு எதை போல இருக்கும்? குடை போல இருக்கும். முத்து சிப்பி போல எது இருக்கும்? கடலை கொட்டை. இந்த பாடத்துடைய தொடர்ச்சியை இன்னைக்கு படிப்போம். முதல்ல ஆசிரியர் பாட்டை வாசிக்கிறேன் பாருங்க. ஆரம் மரத்துக்கு அத்தனை ஊஞ்சலை ஆட கொடுத்தது யாரு? அந்த தொட்டாச்சிங்கின்னு பட்டுன்னு மூடிக்க கட்டளை போட்டது யாரு? யாரு யாரு கூறு. அந்த இயற்கை அன்னையாம் பாரு. ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சலை ஆட கொடுத்தது யாரு? ஆலமரம் பார்த்துக்கியா? ஆலமரத்துல விழுது ஒன்று ரெண்டு இருப்பான் இல்ல, நிறைய இருக்கும். அதுல விழுது வந்து ஊஞ்சல் போல இருக்கும். அதான் ஆலம் மரத்துக்கு அத்தனை ஊஞ்சலை ஆட கொடுத்தது யாரு? அந்த தொட்டா சிங்கிக்கு பட்டுன்னு மூடிக்க கட்டளை போட்டது யாரு? தொட்டா சிலிங்கி செடி பார்த்துருக்கியா? அந்த செடியில இலைய தொட்ட உடனே என்ன செய்யும்? மூடிக்கும். அந்த தொட்டா சிலிங்கி பட்டுன்னு மூடிக்க கட்டளை போட்டது யாரு? யாரு யாரு கூறு. அந்த இயற்கை அன்னையாம் பாரு. இந்த பாட்டுல ஆலமரத்துக்கு ஊஞ்சல் போல இருப்பது எது? இன்னைக்கு இந்த பாட்டு கற்பிச்சு கொடுத்தது புரிஞ்சுதா? இத படிச்சு எழுது. தேங்க்யூ.